நான் போட்டிருந்த ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோவை பார்த்துட்டு 2200 மெசேஜஸ் வந்திருந்தது. அது எல்லாத்துக்குமே நான் இன்றைக்கி ரிப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அந்த மெசேஜஸில் பார்த்த ஒரு 5 க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சர் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஹெச்டி பிளாக்கர் அண்ட் மெனாக்சிடைல் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை ஏன் என்னால் சொல்ல முடியலன்னா, டாக்டர் வந்து எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசன் அது. ஸோ என்னோட மெடிக்கல் டேர்ம் அண்ட் என்னோட ஹேர் கண்டிஷனை பார்த்து எனக்கு கொடுத்த டோசேஜ் வந்து கண்டிப்பாக வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மெனாக்சிடைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2%, 5%, 10% சொல்லிட்டு இருக்கு. அதில் வந்து நார்மல் மெனாக்சிடைல் இருக்குது, அதுக்கப்புறம் மெனாக்சிடைல் எஃப் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ உங்கள் முடிக்கு எது தேவை அப்படின்றத டாக்டரால் மட்டும்தான் உங்களால் சொல்ல முடியும். கண்டிப்பாக நான் ஒரு யூசராக என்னால் சொல்ல முடியாது. அதனால் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், நான் வந்து எந்த பிராண்டையும் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போடல. என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க எப்படி ஒரு கிளினிக்கையோ இல்லைனா ஒரு டாக்டரையோ நம்ம வந்து அணுகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, பெரிய கிளினிக்கில் பிராண்டட் கிளினிக்கில் போயிட்டு அவங்க வந்து பிஆர்பி அண்டு ஜிஎஃப்சிலாம் எடுத்தேன், எனக்கு இன்னுமே ரிசல்ட் வரல, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்து அந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகலையோ இல்லைனா நீங்கள் அந்த டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணலையோ அப்படி எனக்கு தெரியாது. பட் நீங்கள் காசு நிறையா செலவு பண்ணியிருக்கீங்கன்றது மட்டும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இப்போது பாதிக்கப்பட்டதுனால ஒரு செகண்ட் ஒப்பீனியன், நான் அந்த வீடியோவில் ஒரு டாக்டரை எப்படி நான் சூஸ் பண்ணேன்னு நான் சொல்லியிருப்பேன், அதை ஃபாலோ பண்ணி ஒரு செகண்ட் ஒப்பீனியன்ட்ட ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க. மூணாவதாக வந்தது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் யூஸ் பண்ணதுனால சைட் எஃபெக்ட் வருமா? சைட் எஃபெக்ட்ன்றது வந்து எனக்கு பர்சனலாக இந்த 9 மந்தில் நான் எதையுமே பார்க்கல. பட் இந்த மெடிசன்லாம் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன சைட் எஃபெக்ட் வரும்? ஃபஸ்ட்டு வந்து இந்த மெனாக்சிடைல நீங்கள் யூஸ் பண்ணுறதை நிறுத்துனீங்கன்னா திரும்ப பழைய மாதிரி முடி கொட்ட ஆரம்பிக்கும். கண்டிப்பாக கொட்டுங்க. ஏன் தெரியுங்களா? ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் சுரக்கிறதுனால தான் தலைமுடிங்களுக்கு இது டிஹெச்டியாக மாறி தலைமுடியில் இருக்கிற ஃபாலிக்யூல்ஸை வந்து விழ வைக்குதுன்னு ஆல்ரெடி அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நிறுத்தினா கண்டிப்பாக முடி கொட்டும்னு டாக்டரே என்கிட்ட சொல்லிட்டாங்க. எவ்வளோ நாள் நான் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறனோ அவ்வளோ நாள் இதை நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ டேப்லெட் நம்ம 6 மந்த்லேயே நிறுத்திடலாம், சீரம் மட்டும் லாங்கர் ரன் நம்ம எடுத்து தான் ஆகணும். ஆயில் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் கிளியராக, நான் எந்த ஆயிலுமே யூஸ் பண்ணதில்லை. நான் தலைக்கு குளிக்கிறதுக்காக மட்டும் நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு 1 ஹவரில் குளிப்பேன், அவ்வளோதானே தவிர்த்து அதை தவிர்த்து வேறு எந்த ஆயிலுமே யூஸ் பண்ணுறதில்ல. வெறும் இந்த சீரம் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். ஷாம்பு கேட்டிருந்தாங்க. ஷாம்பு வந்து நான் 2 ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து டெய்லி யூசேஜுக்கு, இன்னொன்று வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு நான் யூஸ் பண்ணுறேன். அதையுமே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நான் இருந்தால் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. என்னோடய பயோலையுமே வந்து அதுக்கான லிங்க் இருக்குது, அமேசான் ஃபார்மாலேயே கூட விற்குது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போது முக்கியமான கேள்வி, நான் சின்ன வயசாக இருக்குது, எனக்கு முடி வந்து பயங்கரமாக கொட்டுது, நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் ஃபேமிலியில் ஜெனட்டிக்கலாக அந்த பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஃபுட் மட்டும்தாங்க. நீங்கள் எங்கே போனாலுமே இந்த ஃபுட்டை பற்றி தான் பெருசாக சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 1 கிராம் ப்ரோட்டீன் நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. அந்த ப்ரோட்டீனை நீங்கள் உடம்புக்கு எடுத்துக்கலனா முடிக்கு கொடுக்க போகிற ப்ரோட்டீன் எதுக்கு அப்படின்னு சொல்லி பாடி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எடுத்துக்கும். இது ஒரு சின்ன பேசிக் தான். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஃபுட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நான் ஒரு கம்யூனிட்டி பேஜில் என் மெம்பர்ஷிப்புக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நிஜமாகவே அதை பற்றி டயட்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து லேடிஸ் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எம் பேட்டர்ன் ஆர் வந்து மேல் பால்னஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஃபார்ம் ஆகாது. அவங்களுக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வாக்கு எடுத்து வாருவாங்க, இந்த ஸ்ட்ரைட்டுக்கு மட்டும் அவங்களுக்கு அங்கே முடி இல்லாமல் இருக்கும். இது ப்ராப்பர் நியூட்ரிஷன், நல்ல டயட், நல்ல சாப்பாடு, கரெக்டான டைமில் தூங்கினாலே மேக்ஸிமம் ஹேரில் வரக்கூடிய பிரச்சனையை நம்மளால் சால்வ் பண்ண முடிஞ்சிடும். அண்டு மெலாக்சிடைல் டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா இதை சரி பண்ணிடலாம். லேடிஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ரொம்ப ரேர் கேஸ், 0.1% இருக்குது அவங்களுக்கு இருக்கலாம் ஹார்மோன் டெஃபிஷியன்சினால். ஸோ இந்த விஷயத்தை நான் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ போடுறேன். மேலும் நீங்கள் நிறைய கேள்விகள் வந்து ஒரே கம்பைல்டாக கேட்டிங்கன்னா எனக்கு ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். நான் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு கேள்விகளோடு வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பை ஃப்ரம் யோகா.